விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் இன்றைய தினம் திருவள்ளூர் மாவட்டம் கும்பிடிப்பூண்டி வட்டம் செதிர்பாக்கம் கிராமத்தைச் சார்ந்த பட்டியல் மக்கள் குடும்பங்களுக்கு குடிமனை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வற்புறுத்தி அரசுக்கு சொந்தமான ரத்தம் குடும்பத்தில் நடைபெற்றது. தமிழ்நாடு முழுவதும் ஏறத்தாழ 25 லட்சம் குடும்பங்கள் பல்வேறு வகையான குடும்பங்களில் பல தலைமுறைகளாக வாழ்ந்து வருகிறார்கள். ஆண்டுதோறும் பட்டா வழங்குவதாக தமிழ்நாடு அரசாங்கம் சொன்னாலும் அனைத்து தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களுக்கும் ஒரு சொந்த குடிமனையை வழங்கி குடியிருப்பு பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அரசாங்கம் எந்த திட்டத்தையும் அறிவிக்கவில்லை. இந்த போராட்டத்தின் மூலமாக நான் தமிழ்நாடு அரசாங்கத்தை வற்புறுத்த விரும்புவது, தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய சொந்த குடிமனை இல்லாத அனைத்து குடும்பங்களுக்கும் குடிமனையை வழங்கக்கூடிய வகையில் ஒரு மாஸ்டர் திட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் உருவாக்க வேண்டும். குறிப்பாக இந்த செதுப்பாக்கம் கிராமத்தை பொறுத்தவரை ஏற்கனவே ஏறத்தாழ ஒரு 6 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக நாங்கள் இந்த கோரிக்கையை வற்புறுத்தி வந்திருக்கிறோம். வட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர், கோட்டாட்சியர் என்று சொல்லி தொடர்ச்சியாக அவர்களை சந்தித்து வற்புறுத்தியிருக்க பிறகு வருவாய்த்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில்தான் இன்றைக்கு நேரடியாக அந்த இடத்தில் அறிவிப்பதாக செல்லப்பட்டோம். ஆகவே வருவாய்த்துறை மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகளின் எத்தனை போக்கு தான் இன்றைய போராட்டத்திற்கான அடிப்படையான காரணம். இன்றைக்கு கும்பிடிப்பூண்டி வட்டாட்சியர் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உட்பட காவல்துறை அதிகாரிகள் அனைவரும் சேர்ந்து பேசி இன்றைய தேதியிலிருந்து 1 மாத காலத்திற்குள் அந்த நிலத்தை அளந்து சொந்த குடிமனை இல்லாத மக்களுக்கு குடிமனை வழங்குவதற்கு அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். 1 மாத காலத்திற்குள் அந்த இடத்தை ஒப்படை செய்யவில்லை என்று சொன்னால் அடுத்த மாதம் செப்டம்பர் 10ஆம் தேதி மீண்டும் நாங்களே இறங்கி அந்த நிலத்தை கையகப்படுத்துகின்ற போராட்டத்தை தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் நடத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த போராட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு அரசை வற்புறுத்த விரும்புவது பல்வேறு வகையான குடும்பங்களில் குடியிருக்கிற மக்களுக்கு ஒரு சிறப்பு குழுவை அமைத்து அனை குடியிருப்பு பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பட்டா வழங்குவதற்குரிய நடவடிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் வற்புறுத்துகிறேன்.